Hi, this is Mahima Nambiar. Please subscribe to redpix 24/7. U.v.swaminathu எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவர் மகாகவி பாரதியை மதித்ததில்லை. தமிழ் மானம் காப்பவன் தன்மானம் பார்ப்பதில்லை. நாடுதோறும் ஏடு தேடி ஓடி அலைந்து அந்த அந்தணக்கிழவன் சந்தனமாய் தேய்ந்திராவிடில் தமிழர் என்ற தொல்பழங்குடிக்கு தோற்றுவாயில்லை. எந்த ஆகமண்டா சொன்னது? தமிழ் பாட்டை எரிக்க சொல்லி ஹோமத்துக்கு விறகு வேணுமா, எங்கள் பிரணயமலை வேணுமா? கொண்டடித்தது மதம், உண்டடித்தது மூடம். தமிழை மறந்த ஆட்சியும் அழித்தது, தமிழ் தெரியாத பூச்சியும் அழித்தது. முருகு பொருணாறு பானிரண்டு முல்லை பெருகு வடமதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல்வாடை கோல்குறிஞ்சிப்பட்டின பானை கடாத்தொடும் பத்து. அவள் கூந்தலிலே பூபாரம், கண்களிலே தனபாரம், கண்களிலே மைபாரம், நெஞ்சிலே தனபாரம்னா கீழே ஒருத்தன் அபாரம்னா அதான்டா கவிதைனா. அந்த கல்லறையை கடந்து போகிறவர்கள் சத்தமிடாமலே சென்று சத்தமிடாமலே திரும்புங்கள். என் காதலியின் கல்லறை உறக்கம் கலைந்துவிடக்கூடும். இது ஜலீல் ஜிப்ரான். திருக்குறளை பதிப்பித்த ஒருவர் திருவள்ளுவரையே திருத்திய கதைகளெல்லாம் உண்டு. எழுதியவன் ஏட்டை கெடுத்ததை விட பதித்த பதிப்பித்தவன் பாட்டை கெடுத்தது அதிகம். நம்மை அவமானப்படுத்துவதற்கு ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானமே தெரிந்திருக்காது. ஜைனரிடம் ஐயர் பிரதிதானே கேட்டார், பெண்ணா கேட்டார். கவிதைகள் ஆயிரம் புனையலாம், பாடல்கள் ஆயிரம் எழுதலாம், சொற்பொழிவுகள் ஆயிரம் ஆற்றலாம், கலந்துரையாடலாம், கைதட்டல் பெறலாம், பல விஷயங்கள் காற்றோடு காற்றாக போய்விடும். கைதட்டல் மறைவதற்குள் கைதட்டுகிற இடைவெளியில் கரைந்து போகிற கருத்துக்களை நான் பார்த்திருக்கிறேன். அச்சிட்டமை காய்வதற்குள் இறந்து போகிற கவிதைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்போது ஆற்றுகிற இந்த திருப்பணி இருக்கிறதே, இதற்காகத்தான் காலம் என்னை படைத்து அனுப்பியதோ என்று கருதுகிறேன். என் முன்னோடிகள் யாரெல்லாம் தமிழ் தந்தவர்களோ, யாரெல்லாம் கருத்துகளுக்கு களமமைத்து கொடுத்தவர்களோ, எவரெல்லாம் கற்பனைகளுக்கு சொந்தக்காரர்களோ, எவரெல்லாம் தமிழ் சமுதாயத்தை தன் தோள்களிலே தூக்கி ஓரங்களும் உயர்த்தியவர்களோ, எவரெல்லாம் பண்பாட்டுக்கு ஆவணங்கள் தந்தவர்களோ, எவரெல்லாம் எங்கள் சான்றாமைக்கு சான்றுகள் தந்தவர்களோ, அவர்களையெல்லாம் என் நெஞ்சில் இருத்தி தமிழ் சமுதாயத்துக்கு மீண்டும் அறிமுகப்படுத்துகிற பெரும் பொறுப்பை காலம் எனக்கு தந்திருக்கிறது. நன்றி காலமே, நன்றி தினமணிக்கு நன்றி. இப்படி என்னை யோசிக்க வைத்தவரும் அவர்தான், இப்படி மேடை போட்டு வாசிக்க வைத்தவரும் அவர்தான். கவிதைகளை தானே வாசிப்பார்கள் வைத்தியநாதன், கட்டுரைகளை வாசிக்க சொல்கிறீர்களே, இது நியாயமா? கட்டுரைகளை அரங்கேற்றியதாக தமிழ் சரித்திரத்தில் இடம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், உங்கள் கவிதை வேறு கட்டுரை வேறு என்றா கருதுகிறீர்கள்? கவிதையின் தங்க ரேகைகள் உங்கள் கட்டுரைக்குள் ஓடுவதை பார்க்கிறேன். தயவு செய்து அதை வேறுபடுத்தி பார்க்காதீர்கள். இளைய தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்லுங்கள் என்றவர் சொன்னார். கட்டளையிட்டவர் அவர், கட்டுரை செய்தவன் நான், கைதட்டுவதற்கு நீங்கள். சென்ற வாரம் ஒரு அறிவிப்பை பார்த்தேன். இந்திய பேரரசு ஒரு முடிவு செய்திருக்கிறது. கலைக்கல்லூரிகளில் அல்லாமல் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களிலும் இந்தியாவின் பெருமைகளை பாடங்களாக பயிற்றுவிக்க வேண்டும் என்ற பெரிய முடிவை இந்திய பேரரசின் கல்வித்துறை எடுத்திருக்கிறது. மகிழ்ச்சி. ஆனால் ஒரு வேண்டுகோள், அந்த இந்தியாவின் பெருமைகளை பட்டியலிடுகிற பொறுப்பு மதவாத குழுக்களுக்கு மட்டும் வந்துவிடக்கூடாது. அதை அறிஞர் குழு தீர்மானிக்க வேண்டும். எந்தெந்த தேசிய இனங்களில் மூத்தவர்களும் முதிர்ந்தவர்களும் தேர்ந்தவர்களும் தெளிந்தவர்களும் அறிந்தவர்களும் புரிந்தவர்களுமாக திளைத்து கிடக்கிறார்களோ அவர்களை அந்த குழுவில் இடம் பெறச் செய்து எல்லா தேசிய இனங்களினுடைய பெருமைகளையும் அதில் பட்டியலிட வேண்டும். ஈராயிரம் ஆண்டு பெருமைகளை எங்கள் தமிழ் மாணவர்கள் பள்ளியில் கல்லூரியில் தொழில்நுட்ப கல்வி பயிலுகிற மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவினுடைய அழகு என்ன தெரியுமா? இந்தியாவின் அழகு இமயமலையா, முப்புறம் சூழ்ந்துள்ள கடலா, நதிகளா, இவைகளெல்லாம் இந்தியாவின் அழகு என்று சொல்ல மாட்டேன். இந்தியாவின் வேற்றுமைதான் அதன் அழகு. இவ்வளவு பெரிய வேற்றுமையை
வேறு எந்த நாட்டிலும், ஒரு ஐரோப்பா கண்டத்தில் கூட ஒரே கலாச்சாரம், அமெரிக்கா முழுக்க வந்தேரிகளாக இருந்தாலும் ஒரே கலாச்சாரம், ஆஸ்திரேலியா முழுக்க பிரிட்டிஷ் கலாச்சாரத்தின் நிழல் அங்கு படிந்திருக்கிறது, ஒரே கலாச்சாரம். இந்தியா அப்படி அல்ல. இந்தியாவின் பெருமையே அதன் வேற்றுமைதான். ஒவ்வொரு நிறத்திற்கும் ஓரழகு. வானவில்லில் கூடுகிற போது அது பேரழகு. ஆனால் ஒன்று கருதி கொள்ள வேண்டும், வானவில்லில் சேர்ந்த எந்த நிறமும் தன் தனித்தன்மையை இழந்து விடுவதில்லை. இந்தியாவிலும் மொழி வெளிப்பட்ட, கலாச்சார வெளிப்பட்ட தனித்தன்மைகளை நாம் இழந்துவிடக் கூடாது என்ற கருத்தை நாம் முன்னெடுப்பதற்குத்தான் இந்த கட்டுரைகளை போன்ற முயற்சிகள். தமிழர்களின் பெருமிதங்கள் என்பவை யாவை? தமிழர்களின் பண்பாட்டு விழுமியங்கள் என்பவை யாவை? தமிழ் செல்வங்கள் என்பவை வெறும் ஏட்டுக்கருவிகள் மட்டும்தானா? வெறும் சொற்கள் கொண்டாடும் விழாவா? சப்தங்களின் ஊர்வலம் மட்டும்தானா? அலங்காரங்களின் அணிவகுப்பா? இல்லை, தமிழ் என்பது விழுமியம், பெருமிதம், வீரம், ஈரம், காதல், பண்பாடு, தத்துவம் எல்லாம் கூடி கலந்த ஒரு பெரிய கலாச்சார கடல் தமிழ் என்று சொன்னால் அதற்கு யாருக்கும் தடை விதிக்க முடியாது. இந்த கருவி, நான் சொன்ன இத்தனை கருவிகளுக்கும் சான்றுகள் தந்தவன் தான் இதோ இந்த பெருங்கிழவன் உ.வே. சாமிநாத ஐயர் என்ற இந்த உத்தமதானபுரத்தின் உத்தமன். இவர் இல்லை என்றால் தடயங்கள் இல்லை, சான்றுகள் இல்லை, ஆவணங்கள் இல்லை. தமிழுடைய வீரத்தை சொல்றாருங்க. என்ன வீரம்? குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்ற மன்னன் மாண்டு விட்டான். வீரன், பெருவீரன். அவரை வெல்வதற்கு ஸ்பாண்டியன் இல்லை, சேரன் இல்லை, சாளுக்கியன் இல்லை, வடமன்னர்கள் எவரும் இல்லை. அவனை வெல்வதற்கு யாராலும் ஆகாது. அவன் இறந்து போறான். இங்க பாடுறான் புலவன், எப்படி பாதி செத்த, நீ எதிரிகளால் வந்து கொல்லப்படுகிறவன் அல்ல, பகைவர்களால் மாழப்படுகிறவன் அல்ல, கூற்றுவன் கூட உன்னை தொட்டுவிட முடியாது போர் செய்து, பிறகு எப்படி செத்தாய் நீ? வீரமுடையவர் என்கிற மாதிரியே நீ ஈரமுடையவன், கொடையன், வள்ளல். யாராவது கையேந்தி நின்றால் அவர்கள் கேட்டதை கொடுக்கிற கீர்த்தியாளன். இந்த கூற்றுவன் உன்னோடு நேரடியாக பொருது உன் உயிர்க வர முடியாது என்று அஞ்சி ஒரு பாடுனர் போல வேஷமிட்டு வந்து உன்னிடம் கையேந்தி நின்று உயிர் கேட்டிருக்கிறான். நீ கொடுத்து விட்டிருக்கிறாய். செற்றென்றாயினும், செயற்றென்றாயினும், உற்றென்றாயினும் உய்வின்றுமாதோ பாடுனர் போல கைதொழுதேத்தி இறந்தென்றாக வேண்டும். புலந்தார் மண்டமர் கிடக்கும் தானை திந்தேர் வளவர் கொன்ற கூற்றே. இதை சொன்னவர் இந்த தாத்தன். இதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த புறநானூற்று பாட்டை 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பாரதிய வித்யாபவனில் தமிழறிந்த மன்றத்தில் ஒரு கவியன் சொல்கிறான் என்றால் அதற்கு மூலம் தந்தவர் இந்த காலக்கிழவன். அதனால்தான் இவர் பெருமையை போற்றுகிறோம். இது மட்டுமா? வீரத்திற்கு இது, ஈரத்திற்கு ஒன்று. போர் முடிந்தது, தேர் வழியே வருகிறான், சாலை வழியே தேர் ஒட்டி கொண்டு வருகிறான், தேர்ப்பாகர் இருக்கிறான், தலைவன் சோலை வழி வருகிறான், அங்கே காதலி காத்திருக்கிறாள், சோலையை கடக்கிறான். அந்த தேரில் மணிகள் ஒலிக்கின்றன. அந்த தேரின் மணிகள் ஒலிக்க ஒலிக்க வருகிறான் தலைவன் என்ற சப்தம் காதம் கடந்து கேட்கும். ஒரு சில காதம் தாண்டி இருக்கிற பொழுதே தலைவியின் செவிகளில் அந்த மணி ஓசை விழும். வந்துவிட்டான் என் தலைவன், இனி என் பசலை நோய் போய்விடும் என்ற நம்பிக்கையும் ஆசையும் அக்கறையும் அவள் நெஞ்சிலே மேலிடும். இப்போது சோலையை கடக்கிறான் தலைவன். தடக்கிற போது அந்த மணியினுடைய நாவுகள் ஓசையிடுகின்றன வழக்கம் போல. தலைவன் சொல்றான், தேர்ப்பாகனே, அந்த நாவின் மணியின் நாவுகளை கட்டிவிடு, ஓசையை நிறுத்திவிடு. ஓ, இது என்ன? அது கிட்ட சொல்றான், இந்த சோலைகளில் பூக்களில் வண்டுகள் மகரந்தம் உண்டு கிடக்கும், கலந்து கிடக்கும், உறவாடி கிடக்கும். அந்த வண்டுகளினுடைய வாழ்வை இந்த மணி ஓசை கலைத்துவிடக் கூடாது தேர்ப்பாகனே. என்ன
இப்போது பெரிய கவிதையாக ஒரு கவிதையை சொல்லுவார்கள், கலீல் ஜிப்ரான் கவிதையாக புரோக்கன் விங்ஸ். இங்கே வந்திருக்கிற பல தமிழறிஞர்கள் விமர்சகர்கள் படித்திருப்பீர்கள். அந்த புரோக்கன் விங்ஸில் வரக்கூடிய ஒரு வரியை உலகமே உச்சிவேல் வந்து கொண்டாடும், நானும் கூட கொண்டாடி இருக்கிறேன். காதல் இறந்து விட்டாள் செல்மா கராமி என்கிறவள், இவன் காதலன் போகிறான், அஞ்சலி செலுத்து விட்டு திரும்புகிறான். அந்த சைப்ரஸ் மரங்களுக்கு மத்தியில் அந்த கல்லறையை கடந்து போகிறவர்கள் சத்தமிடாமலே சென்று சத்தமிடாமலே திரும்புங்கள், என் காதலியின் கல்லறை உறக்கம் கலைந்து விடக்கூடும். இது கலீல் ஜிப்ரான். இது இப்போ ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கலீல் ஜிப்ரான் எழுதியது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் வண்டுகளினுடைய கலவி கலைந்து விடக்கூடாது என்று தேரின் மணியை கட்டியவர் அல்லவா கவிஞன், அவன் அல்லவா இதற்கு மூலம். தத்துவம் வாழ்வியல் கொஞ்சமா தோழர்களே, மரணத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது வாழ்வு. மரணத்தை புரிந்து கொள்வதிலிருந்து, மரணத்தை எதிர்கொள்வதிலிருந்து வாழ்வு ஆரம்பிக்கிறது. மரணம் என்பது ஒரு சுகம், தெரியும் அல்லவா உங்களுக்கு? எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது. மரணம் என்பது ஒரு சுகம். இந்த உடம்பை விட்டு வெளியேறுகிற எதுவும் சுகப்படுத்தியே வெளியேறுகிறது. வியர்வை வெளியேறுகிற போது ஒரு சுகம், கண்ணீர் வெளியேறுகிற போது ஒரு சுகம், இந்திரியம் வெளியேறுகிற போது ஒரு சுகம். உயிர் வெளியேறினால் எவ்வளவு சுகமாக இருக்குமோ யார் கண்டார்? ஆனால் இந்த மரணத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்கள் வாழ்வு. தமிழன் மரணத்தை எப்படி எதிர்கொண்டான் தெரியுமா? ஓரில் பாருங்க, ஒரு வீட்டில் சாவுப்பறை, இன்னொரு வீட்டில் மணப்பறை. ஒரு வீட்டில் கூந்தலில் பூ ஏறுகிறது, இன்னொரு வீட்டில் கூந்தலில் பூ அறுக்கப்படுகிறது. இந்த உலகம் துன்பமயமானது, சர்வம் துக்கமயம் ஜகத் என்று வடமொழியில் ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரிதான் இந்த உலகம் துன்பமயமானது என்று இந்த துன்பங்களை காட்டிவிட்டு முடித்துக் கொள்ளலாம். எங்க தமிழ் கவிஞர் அதை தாண்டான். இதை சொல்லிக் கொடுத்தவர் இந்த பெரியவர், வாசிக்க கொடுத்தவர் இந்த பெரியவர். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப, புணர்ந்தோர் பூவணி அணிய, பிரிதோர் பைதல் உண்கண் பணிபார் உரைப்ப, இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய கால். இதுவரைக்கும் முடிஞ்சு போச்சு. இன்னாதம்ம இவ்வுலகம், இவ்வுலகம் துன்பமயமானது, ஆகவே உலகே மாயம் வாழ்வே மாயம் என்று முடிந்து விடாதே. இன்னாதம்ம இவ்வுலகம் இனிய காண்க, இதன் இயல்புணர்ந்தோரே. இதுவல்லவா கவிதை? இந்த உலகம் துன்பமயமானது, இந்த துன்பத்துக்குள்ளே இன்பம் தேடு மனிதா. எவ்வளவு பெரிய வாழ்வியல் தத்துவம்! சேற்றுக்கு மத்தியில் செந்தாமரை, மேகத்துக்கு மத்தியில் சூரியன், நிலக்கரிக்கு மத்தியில் வைரம், கிழிஞ்சல்களுக்கு மத்தியில் முத்து, துன்பங்களுக்கு மத்தியில் இன்பம் வாழ்வு. இதை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். இதற்கு சான்று காட்டியவர் நம்முடைய u.v.swaminatha. இந்த சான்றுகளை எல்லாம் இளைய தலைமுறை அள்ளி கொண்டாட வேண்டும். வைத்தியநாதன் அவர்கள் இந்த சபையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேலும் கீழும் ஒரு பெரியவர் ஒரு இளையவர், ஒரு பெரியவர் ஒரு இளையவர், ஒரு மூதாட்டி ஒரு யுவதி. இதுவல்லவா திருச்சபை? பழைய தலைமுறையும் இளைய தலைமுறையும் கூடி கும்மி கொட்டும் இந்த திருச்சபையில் தானே தமிழ் வளர வேண்டும். மூத்தவர்கள் சொல்லிக் கொடுக்க, இளையவர்கள் கற்றுக்கொள்ள, இளையவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க. இப்படி 3 தலைமுறை தமிழ் வந்து எதன் மீது தெரியுமா பயணப்பட்டது? தமிழ் எதன் மீது பயணப்பட்டது என்றால் தமிழர்கள் மீதுதான் தமிழ் பயணப்பட்டது. ஒவ்வொரு தமிழனும் மொழியின் ஆவணம். இவன் சொல்லிக் கொடுக்கிறான், அவன் வழியாக, அவன் வாய் வழியாக, அவன் ஒலி வழியாக, அவன் மொழி வழியாக, அவன் நினைவாற்றல் வழியாக அடுத்த தலைமுறைக்கு தமிழ் தாவி தாவி செல்கிறது. எனவே எத்தனையோ மாற்றங்கள் எதிர்காலத்தில் வரலாம், வருவதற்கான சாட்சிகள் மேற்கு உலகத்திலிருந்து தொடங்கிவிட்டன. குறுமொழிகள் அழிந்து போகலாம், இனக்குழுக்களின் பண்பாடுகள் தேய்ந்து போகலாம், கலாச்சாரங்கள் மாறலாம், விழுமியங்கள் வீழலாம். இதுவரை 1000 ஆண்டுகளாக கட்டிக்காத்த விவசாயம் இந்தியாவை விட்டு போய்விடலாம், கல்யாணம் என்ற நிறுவனம் உடைந்து நொறுங்கி விடலாம், விரும்புகிற போது சாகலாம் என்கிற விஞ்ஞானம் வரலாம். இதெல்லாம் சாத்தியம் இருக்கிறது. வாழ்வது ரொம்ப சிரமம். அப்படியெல்லாம் ஒரு சாபத்தை எதிர்கொள்ளக்கூடாது ஜனங்கள். மரணம் என்பது எதிர்பாராமல் வருவது அழகு, எதிர்பாராமல் வருகிற விருந்தாளியைப் போல.
அப்படி வரணும், திட்டமிட்டு வரக்கூடாது. இதற்கு பிறகும் கூட எங்கள் தமிழ் மொழியின் வீச்சும் எங்கள் தமிழ் மொழியின் அட்டடமும் அழியக்கூடாது என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம், அழிய விடமாட்டோம் என்பதை உங்கள் கரவுலி எனக்கு உணர்த்துகிறது. இந்த கரவுலியின் மூலமாக அழியக்கூடாதது தமிழ், அழியக்கூடாதது விழுவியம் என்பதை இந்த ஊருக்கு சொல்வதற்கான பெருவேலையைத்தான் இங்கே செய்து கொண்டிருக்கிறோம். இந்த கட்டுரைக்காக நான் 3-4 மாதங்கள் உழைக்கிறேன். அதுல முக்கியம், உழைப்பதற்கு சலிக்காதவன் நான். உழைப்பது ஒரு சுகம், விழித்திருப்பது ஒரு சுகம். உழைத்து முடித்த பிறகு ஒரு தலையணையை கட்டிக்கொண்டு அப்பா என்று நிம்மதி பெருமூச்சு விடுவது சுகம். ஒரு தேநீர் குடித்து கொண்டு வானத்தை பார்ப்பது ஒரு சுகம். திருப்பி பிழை திருத்துகிற போது ஒரு சுகம். அடடே என்று என் முதுகை நானே தட்டி கொடுத்துக் கொள்வது ஒரு சுகம். அப்படி நான் நிறைய செஞ்சிருக்கேன். ஏன்னா தமிழர்கள் யாரும் தட்டி கொடுக்கறது இல்லை, நம்மை நாமே தட்டி கொடுத்து கொண்டால் கூட யார் வருவார்? இந்த சத்தம் கேட்டாவது யாராவது வரட்டுமே என்ற உத்திதான் அது. அப்படி தட்டி கொடுத்துக் கொள்வேன் அப்படியெல்லாம். இதில் இன்னொரு சிக்கல் என்னன்னா, இந்த தினமணியில் தலையங்கத்தை விட்டால் அந்த முழு பக்கம் 1450 வார்த்தைகள் தான் தருகிறார்கள். இன்னைக்கு உங்க தலையங்க ரொம்ப பிரமாதம் சார், மறந்துட போறேன். பிரிக்ஸ் மாநாட்டில் பாகிஸ்தான் தீவிரவாத குழுக்களுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்தியாவுக்கு கிடைத்த வெற்றி என்று எழுதியிருக்கிறார் நம்முடைய வைத்தியநாதன். பிரமாதம். இது எழுதுவது எளிது சார், 3 மாசம் டைம் இருக்கு. தலையங்கம் கஷ்டம் சார், அன்னன்னைக்கு முடிக்கணும். 12 மணிக்குள்ள தலையங்கம் எழுதவென்றால் தலை அங்கத்தில் இருக்காது. அது ரொம்ப சிரமமான. எப்படித்தான் தகவல்களை தேர்ந்தெடுக்கிறீர்களோ, எப்படித்தான் ஒரு கருத்தை உருவாக்குகிறீர்களோ, எப்படித்தான் ஒரு பொதுத்தன்மையை இதில் மிளிர செய்கிறீர்களோ, ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நீங்கள் வாழ்க, உங்கள் அறிவு வாழ்க. தினமணியின் தலையங்கத்தால் தமிழர்கள் விழிப்புணர்வு பெறுகிறார்கள் என்ற உண்மையை நான் இந்த மன்றத்தில் வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே தோழர்களே, இந்த 3000 வார்த்தைகள் எழுதிவிட்டு அதை 1450 குறைப்பதற்கு நானும் ராஜகண்ணனும் படுகிற பாடு எங்களுக்குத்தான் தெரியும். இதில் எதை எடுப்பது? இதை கொஞ்சம் குறைக்கணுமே சார். ஐயா, குழந்தை எடை வந்து 4.5 கிலோ இருந்துச்சுன்னா எதை விட்டுவீங்க நீங்க? 3 கிலோ குழந்தை இருந்தா போதும், 4.5 கிலோ பெத்து கொடுத்துட்டேன்னா சார் இந்த விரலை மட்டும் வெட்டிக்கலாமா சார்? விரல் பட்டா பத்தாது சார், கையையே வெட்டினாத்தான் எடை சரியா இருக்கும் போல் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எல்லாவற்றையும் வெட்டிவிட்டு திருப்பி ஒரு முழு உருவம் கொடுக்குறோமே. நாளை காலை வருகிறது இந்த கட்டுரை. நான் படிப்பது கொஞ்சம், நீங்கள் படிப்பது அதிகமாக இருக்க வேண்டும். இன்று நாளை காலை தினமணியில் வெளிவருகிற இந்த மொழிகாத்தான் சாமி முழு பக்க கட்டுரையை நீங்கள் மனசுக்குள் வாசிக்கிற போது உங்கள் மனசின் ஓசை ஓரமாக என் குரலும் பக்கத்திலேயே வந்து கொண்டிருந்தால் அதுதான் நான் பெற்ற பெயர். மொழிகாத்தான் சாமி. அயர்லாந்தில் பிறந்த கால்டுவெல் என்ற கிறித்தவரும் உத்தமதானபுரம் வெங்கடசுப்புவின் மைந்தர் சாமிநாதன் என்ற ஐயரும் தோன்றாது போயின் திராவிடம் என்ற கலாச்சார கட்டமைப்புக்கு கச்சா பொருள் இல்லாது போயிருக்கும். இதை நான் உறுதியா சொல்றேன். நான் திராவிட சார்புள்ளவன் தான். எப்படி பாரதிதாசன் பாரதியார் என்ற ஐயரை மகாகவி என்றாரோ, வைரமுத்து என்ற திராவிடன் உ.வே. சாமிநாத ஐயர் என்ற பெருமகனை மகான் என்று கொண்டாடுகிறான். அயர்லாந்தில் பிறந்த கால்டுவல் என்ற கிறித்தவரும் உத்தமதானபுரம் வெங்கடசுப்புவின் மைந்தர் சாமிநாதர் என்ற ஐயரும் தோன்றாது போயின் திராவிடம் என்ற கலாச்சார கட்டமைப்புக்கு கச்சா பொருள் இல்லாது போயிருக்கும். ஆரியம் திராவிடம் என்ற இரு சொற்களும் வடமொழி தமிழ் என்ற பொருள் குறிக்கும் சுட்டுகளாகவே வழங்கப்பட்டு வந்தன. ஆரியம் தமிழோடு இசையானவன் என்று அப்பர் பதிகத்தில் ஆளப்பெறும் ஆரியம் வடமொழியை மட்டுமே சுட்டுகிறது. ஞானசம்பந்தன் என்ற ஒரு பிராமண குழந்தை திராவிட சிசு என்று அடைமொழி பெருமிடத்து அது தமிழ் மொழியை மட்டுமே சுட்டுகிறது. வேதாந்த தேசிகர் தாயுமானவர் போன்ற முன்னோடிகளும் திராவிடம் என்ற சொல்லை தமிழ் என்ற பொருள் வரையறைக்குள் மட்டுமே எடுத்தாளுகிறார்கள். கும்பகர்ணன் ராவணனை ஆரிய என்று விழித்த போதும் பாரதியார்
ஆரிய ராணியின் வில் என்று கழித்த போதும் உயர்ந்தோர் சிறந்தோர் என்ற பொருள் மட்டுமே உணரப்பட்டது. இவ்வண்ணமாக ஆரியம் என்பது வடமொழி என்றும் திராவிடம் என்பது தமிழ் மொழி என்றும் அறியப்பட்டும் ஆளப்பட்டும் வந்த நிலையில் திராவிடம் என்பது இனக்குறியீடு என்றும் ஆரியம் என்பது அதற்கு எதிர்ப்பதமான கலாச்சார குறியீடு என்றும் மொழி அறிவியல் அடிப்படையில் ஆய்ந்து முன்மொழிந்தவர் கால்டுவெல் பாதிரியார். அவர் கண்டதெல்லாம் திராவிட இனத்திற்கு ஆதரவான இலக்கண சான்றுகள். கால்டுவெல் கண்டது திராவிட இனத்திற்கு ஆதரவான இலக்கண சான்றுகள். ஆனால் ஊவேசா என்ற மூதறிவாளர் கண்டெடுத்ததெல்லாம் திராவிட நாகரிகத்துக்கு சார்பான இலக்கிய சான்றுகள். வடமொழியின் ஊன்றுகோலின்றி தனித்தியங்க வல்லது தமிழ் என்பதை இலக்கணத்தால் நிறுவியவர் கால்டுவெல் என்றால் இலக்கியத்தால் நிறுவியவர் உவே சாமிநாத ஐயர். 18ஆம் நூற்றாண்டின் மையத்திலிருந்து 19ஆம் நூற்றாண்டின் மையம் வரையிலான கால பெருவெளியில் நாடுதோறும் ஏடு தேடி ஓடி அலைந்து அந்த அந்தணக்கிழவன் சந்தனமாய் தேய்ந்திராவிடில் தமிழர் என்ற தொல்பழங்குடிக்கு தோற்றுவாயில்லை. சேர சோழ பாண்டிய மரபுகளின் செவ்விகள் இல்லை. குழந்தை ஒன்று இறந்தாலும் அது ஒரு பிண்டமாகவே பிறந்தாலும் அதனை வாளால் கிழித்து புதைக்கும் வீரத்திற்கு சான்றுகள் இல்லை. புகழெனில் உயிரும் கொடுக்குவர், பழியெனில் உலகுடுபெரினும் கொள்ளலர் என்ற அரிய பண்பாட்டுக்கு ஆவணங்கள் இல்லை. அன்பின் ஐந்திணை இல்லை. எங்கள் புவிசார் பொருள்களுக்கு பெயர்கள் இல்லை. உலக நாகரிக பொதுவெளியில் எங்கள் பெருமை கூறும் பெருமிதங்கள் இல்லை. அனைத்துக்கும் உச்சமாய் ஒரு செம்மொழியின் தலைமை தகுதியான தொன்மை என்பதற்கு சங்க இலக்கியம் போலொரு தங்கப்பட்டயம் இல்லை. பனைவோலை தமிழை மீட்டு பதிப்பித்தல் என்பது எலும்பை பெண்ணாக்கிய முன்னொரு கதையைப் போல் இன்னொரு கதையாகும். அச்சு வாகனத்தை அடைவதற்கு முன்பு பனை ஓலைதான் தமிழின் கடைசி ஊடகம். மூலப்படிகள் காலங்காலமாய் பெயர்த்தெழுதப்பட்டு கரையான் தின்றது போக, அனல் உண்டது போக, புனல் கொண்டது போக, வாழ்ந்து கெட்ட ஒரு தலைமுறையின் எச்சம் போல் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தன. கரையான் தின்றது போக, அனல் உண்டது போக, புனல் கொண்டது போக, வாழ்ந்து கெட்ட ஒரு தலைமுறையின் எச்சம் போல் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருந்தன. மடங்களிலும் தமிழறியாத சில தனவந்தரிடத்தும் சிக்கி சிதறமுற்று கிடந்தன. அந்த தமிழ் சரித்த பனை ஓலைகளெல்லாம் சில மடங்களில் பூஜை பொருளாய், சில வீடுகளில் அறிவாளிகளின் அடையாளமாய், சில விடங்களில் தற்குறிகளின் தனிவுடைமையாய். அந்த தமிழ் சரித்த பனை ஓலைகளெல்லாம் சில மடங்களில் பூஜை பொருளாய், சில வீடுகளில் அறிவாளிகளின் அடையாளமாய், சில விடங்களில் தற்குறிகளின் தனிவுடைமையாய் மொத்தமாகவும் சில்லறையாகவும் முடங்கி கிடந்தன. எடுத்தாளன் ஆதியற்று எங்கு கிட்டுமென்ற செய்தியற்று காக்கை கொத்திய கடுக்கனை போல மதிப்பறியாது மங்கி கிடந்தன. அந்த சுவடுகளில் தான் பதிந்து கிடந்தன பழந்தமிழரின் சுவடுகள். இவ்விடத்து நாம் சற்றே சுவடி புராணம் சொல்லுவோம். தமிழ்நாட்டு பனைமரங்களை நாம் வணங்க வேண்டும். ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு தல விருட்சம் உண்டு என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள், படித்திருப்பீர்கள், பலர் வணங்கியிருப்பீர்கள். ஆலயங்களுக்கு தல விருட்சம் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் வெவ்வேறு. ஆனால் தமிழ் ஆலயத்திற்கு ஒரே தல விருட்சம் பனைமரம் மட்டும்தான். தமிழ்நாட்டு பனைமரங்களை நாம் வணங்க வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன் படைக்கப்பட்ட தமிழை 18ஆம் நூற்றாண்டுக்கு கடத்தி வர ஓலை தந்த கற்பக தருக்கள் அவைதாம். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதுமே தங்கள் பதிவு பொருளாய் பயன்படுத்தியது பனை ஓலைகளைத்தான். கல், களிமண், மர உரி, மடல், தோல், பட்டயம், துணி என்ற ஊடகங்களை காலந்தோறும் கடந்து வந்த மொழி உரு தன் இறுதி இழைப்பாறலுக்கு பனை ஓலையில் வந்து படிந்தது. இவற்றுள் கல்லில் காப்பியம் செதுக்குதல் கடிது. கம்பராமாயணத்தை கல்வெட்டா செய்ய முடியுமா? சிலப்பதிகாரத்தை கல்வெட்டில் எழுத முடியுமா? இவற்றுள் கல்லில் காப்பியம் செதுக்குதல் கடிது. களிமண்ணோ கடத்தவும் கையாளவும் அரிது. மர உரியோ
அற்ப ஆயுள் கொண்டது. தோல் என்பது கொல்லாமைக்கு எதிரானது. சமணர்கள் தோளில் காவியம் எழுதுவார்களா? ஆட்டுத்தோளில், மாட்டுத்தோளில், புலித்தோளில், மான்தோளில் எழுதுவார்களா? புலித்தோளில் உட்கார்ந்திருப்பதால் தான் சிவபெருமானை அவர்கள் வெறுத்திருப்பார் நினைக்கிறேன்னா? தோல் என்பது கொல்லாமைக்கு எதிரானது. பட்டயம் என்பது செல்வந்தர்களே செதுக்கத்தக்கது. துணியோ கிழிசல் உருவது. பனை ஓலைதான் எழுதவும் புழங்கவும் எளிதானது, காக்கவும் கடத்தவும் வசதியானது. 200 முதல் 300 ஆண்டுகள் வரை ஆயுள் கொண்டது. சுவடி படைக்கும் தொழில்நுட்பம் அற்புதமானது. நீங்கள் ரொம்ப அழகான சபை கிடைச்சிருங்க எனக்கு. நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். எப்போது ஒரு சொல்லை உச்சரிக்கிற போது அது எனக்கும் கேட்காமல் போகிறதோ அதுதான் நல்ல சபை. சுவடி படைக்கும் தொழில்நுட்பம் அற்புதமானது. இளம் பதமுள்ள பனை ஓலை பொறுக்கி அளவுக்கு தக்க நறுக்கி குழந்தைக்கு நகம் வெட்டுவது போல் நளினமாய் நரம்பு களைந்து நிழலில் உலர்த்தி பனியில் பதப்படுத்தி இலக்கமுறுமாறு இளஞ்சூட்டு வெந்நீரில் வெதுப்பி பளபளப்பான சங்கு அல்லது கண்கொண்டு அழுத்தி அழுத்தி தேய்த்து அழகுறுத்தி பக்குவமாய் பாடஞ்செய்து மஞ்சள் நீரிலோ அரிசி கஞ்சியிலோ உள்ளார ஊற வைத்து பிள்ளைக்கு வலிக்காமல் காது குத்துவது போல் சுவடிக்கு இருதுளைகள் இட்டு ஒரு முனையில் கயிறு செருகி மறுமுனையில் சுள்ளாணி செருக பனை ஓரை பாட்டு சுவடியாய் மோட்சபுறம். இந்த ஒன்ஸ் மோர் கேக்குறது இவர் மாதிரி மண்ணை யாருக்கு? உங்களுக்காகவும் சபைக்காகவும் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கேடு திருப்படுகிற இளம் பதமுள்ள பனை ஓலை பொறுக்கி அளவுக்கு தக்க நெருக்கி குழந்தைக்கு நகம் வெட்டுவது போல் நளினமாய் நரம்பு களைந்து நிழலில் உலர்த்தி பனியில் பதப்படுத்தி இலக்கமுறுமாறு இளஞ்சூட்டு வெந்நீரில் வெதுப்பி பளபளப்பான சங்கு அல்லது கல்கொண்டு அழுத்தி அழுத்தி தேய்த்து அழகுறுத்தி பக்குவமாய் பாடஞ்செய்து மஞ்சள் நீரிலோ அரிசி கஞ்சியிலோ உள்ளார ஊற வைத்து பிள்ளைக்கு வலிக்காமல் காது குத்துவது போல சுவடிக்கு இருதுளைகள் இட்டு ஒரு முனையில் கயிறு செருகி மறுமுனையில் சுள்ளாணி செருக பனை ஓலை பாட்டு சுவடியாய் மோட்சமுறும். ஓலையின் மீது மஞ்சளும் வேப்பெண்ணையும் பூசி கோவை ஊமத்தை இலைச்சாறுகளும் மாவிலை அருகம்புல் விளக்கு ஆகியவற்றின் கரியும் தடவி மையாடல் செய்வதும் உண்டு. நீ சொல்லும்போது இவ்வளவு சுகமா இருக்கு. அந்த மையாடல் என்ற சொல்லை நீங்கள் கையாடல் செய்கிற போது என் உடம்பு நெய்யாடிய சுகம் பெறுகிறது. இந்த ஓலைகளின் மீதுதான் தமிழின் மரபணுக்கள் மாறி மாறி பயணப்பட்டன. இந்த ஏடுகளைத்தான் தின்றழித்தது கடல், நின்றழித்தது தீ, கொன்றழித்தது மதம், உண்டழித்தது மூடம். தமிழை மறந்த ஆட்சியும் அழித்தது, தமிழ் தெரியாத பூச்சியும் அழித்தது. இப்படி காலவாய் என்ற காலவாயில் வீழ்ந்தது போக மிச்சம் உள்ள ஏட்டுத்தமிழை மீட்டு தரத்தான் சாமிநாதன் என்ற மூளைக்கிழவனை காலம் அனுப்பியது. ஏடு தேடுதல் என்பது சீதையை ராமன் தேடியதினும் துயரமானது. பழந்தமிழ் நூலாயின் எந்த ஏட்டுக்கு மூலப்படுகிறாது. தலைமுறை தலைமுறையாய் பெயர்த்தெழுதப்பட்ட ஏதேனும் ஒரு பிரதியே கிட்டும். அதிலும் பெயர்த்தெழுதியவனின் பேரறிவு மூலத்தின் முகத்தையே சிதைத்திருக்கும். மாலனுக்கு மட்டும் வெளியே போச்சு. அந்த பேரறிவு இன்வெர்டட் கம்மா போட்டிருக்கேன். பெயர்த்தெழுதியவனின் பேரறிவு மூலத்தின் முகத்தையே சிதைத்திருக்கும். ஒருபடி நெல்லை குத்தி ஊருக்கே எப்படி பொங்க முடியாதோ அப்படி ஒரே ஒரு படியை நம்பி பதிப்பிக்க வையலாது. ஒப்பு நோக்க பல படிகள் வேண்டும். அந்த படிகளை அடைவது திசைக்கு ஒரு சீதையை கண்டறிவது போல் திகைப்புக்குரியதாகும். அப்படியே கண்டறிந்தாலும் ஒன்றோடொன்று ஒத்துப்போகாத பிரதிகளில் மெய்மூலம் எதுவென்று கண்டறியும் மெய்ஞானம் கைவரப்பட்டிருக்க வேண்டும்.
பனை ஓல எழுத்துக்களுக்கு புள்ளி இராது. எல்லா எழுத்துகளும் ஒன்று போல் இரா. பல நேரங்களில் உரையும் மூலத்தின் தாள ஒழுங்கிலேயே நடைபெறுவதால் ரொம்ப முக்கியமான கருத்து. இந்த உரை எழுதுகிறவன் நான் என்ன மூல ஆசிரியனுக்கு குறைந்தவனா? உரையையே அகவல் எழுதிடுவான். நான் யார் நினைச்சேன்? நான் திருக்குறளை வந்து வெல்லத்தானே பரிமியலழகன் பிறந்திருக்கிறேன், சிலப்பதிகாரத்தை வெல்லத்தானே நச்சினார்க்கணியன் பிறந்திருக்கிறேன், தொல்காப்பியத்தை வெல்லத்தானே நான் பேராசிரியர் பிறந்திருக்கிறேன் என்று உரையாசிரியர்களுக்கு ஒரு திமிர் வரும். அது தமிழ் திமிர், வேண்டிய திமிர், கொண்டாடப்பட வேண்டிய திமிர், கைதட்டப்பட வேண்டிய திமிர். அந்த திமிர் வேணும். இங்க பாருங்க, பல நேரங்களில் உரையும் மூலத்தின் தாள ஒழுங்கிலேயே நடைபோடுவதால் மூலத்திற்கும் உரைக்குமான பிரிசுவர் யாங்குளது என்று பிரித்தறிவது கடலுக்குள் எது இந்து மகாசமுத்திரம் எது வங்காள விரிகுடா என்று பிரித்தறிவது போல் பெருந்துன்பம் தருவதாகும். எழுதியவன் ஏட்டை கெடுத்ததை விட பதித்த பதிப்பித்தவன் பாட்டை கெடுத்தது அதிகம். முதன் முதலில் சிலப்பதிகாரத்தின் மூலத்தை மட்டும் பதிப்பித்த ஒருவர் அது சேரமான் பெருமாள் நாயனாரால் இயற்றப்பட்டது என்று அச்சிட்ட வரலாறும் உண்டு. அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்று எழுதிய இளங்கோவடிகள் ஆசிரியர் பிழைத்தோர்க்கு எது கூற்றாகும் என்று எழுதாமல் போனது. இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரத்தை சேரமான் பெருமாள் நாயனார் இயற்றியது மூலம் பதிப்பிச்சிருக்காரு ஒருத்தர். இது சாமிநாதர் சொல்றாரு. இதுக்காக நான் சொல்றேன், அரசியல் பிழைத்தோர்க்கு அறங்கூற்றாகும் என்று எழுதிய இளங்கோவடிகள் ஆசிரியர் பிழைத்தோர்க்கு எது கூற்றாகும் என்று எழுதாமற் போனது அந்த பதிப்பாளரின் பாக்கியமே. திருக்குறளை பதிப்பித்த ஒருவர் திருவள்ளுவரையே திருத்திய கதைகளெல்லாம் உண்டு. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் என்ற குறளை பதிப்பிக்க போந்தவர் வள்ளுவர் எதுகையில் இடறியிருக்கிறார் என்று பதறியிருக்கிறார். தக்கார் என்பதற்கு எச்சம் என்பது எதுகை ஆகாது என்று கருதி அவரவர் மக்களால் காணப்படும் என்று வள்ளுவருக்கு வாழ்வளித்திருக்கிறார். இப்படிப்பட்ட குருவுக்கு மிஞ்சிய சீடர்களையும் நாக்கே இல்லாத சில நக்கீரர்களையும் நின்று உள்வாங்கி மென்று சிரித்து மெய்ப்பொருள் காண்பதற்கு மேதமையும் புலமையும் பொறுமையும் வேண்டும். ஒரு தனிப்பாட்டிற்கு செத்த குரங்கை தலைமேற் சுமந்து திரிந்தனளே என்பதொரு தனிப்பாட்டு. இந்த பாட்டு கேட்டவர்கள் வியப்பீர்கள், கேட்காதவர்கள் மிக வியப்பீர்கள். செத்த குரங்கை தலையில் சுமந்து திரிந்தனளே ஒரு பாட்டு. என்னடா அவ செத்த குரங்கை தலையில் சுமந்து திரிஞ்சிருக்கிறா? இது எப்படி புரிந்து கொள்ள என்ன வரணும்னா, சா என்றால் செத்து போதல், மந்தி என்றால் குரங்கு என்றால் மந்தி, செத்து போற சாமந்தி. அவள் தலையில் சாமந்தி பூவை சூடி திரிந்தாள் என்பதற்கு புலவர் இப்படி பொருள் கூட்டியிருக்கிறார். செத்த குரங்கை தலைமேற் சுமந்து திரிந்தனே என்பது ஒரு தனிப்பாட்டு. இதற்கு வெளிப்பொருள் காணக்கூடாது, உட்பொருள் காண வேண்டும். சா எனில் செத்து போதல், மந்தி என்றால் குரங்கு, செத்து போன குரங்கு எனில் சாமந்தி என்று பொருள் கொண்டு அவள் சாமந்தி பூவை தலையில் சூடியிருந்தாள் என்று புரிந்து கொள்வதற்கு தோய்ந்த மொழியறிவு துணை நின்றது நம் தமிழ் தாத்தனுக்கு. இலக்கிய பேரறிவும் இலக்கண சீரறிவும் கரையான் தின்ற மிச்சத்தை வாசித்து கொண்டு கூட்டி பொருள் காணும் கூறறிவும் இலக்கிய பேரறிவும் இலக்கண சீரறிவும் கரையான் தின்ற மிச்சத்தை வாசித்து கொண்டு கூட்டி பொருள் காணும் கூறறிவும் வாய்த்திருந்தால் மட்டுமே பனை ஓலையை காகிதத்திற்கு படிமாற்றம் செய்ய இயலும். இப்படி அனைத்தறிவும் கூடி பெற்ற கொள்கை கிழவராய் உ.வே.சா. தமிழின் பழம்பரப்பெங்கும் பரவி நிற்கிறார். ஏடு தேடும் ஒரு மனிதன் எய்த வேண்டிய முதற்குணம் அவமானம் தாங்குதல். நான் அவருக்கு மட்டும் சொல்லலை, அவமானத்தை வந்து அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பவுமே நம்மை அவமானப்படுத்துவதற்கு ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானமே தெரிந்திருக்காது. சேலம் ராமசாமி முதலியார் வழங்கிய சீவக சிந்தாமணி ஏட்டு பிரதி தொடங்கி வைக்கிறது அவரது பதிப்பு பயணத்தை. சேர ராமசாமி முதலியார் கொடுத்திருக்கார், பிரதி உபகாரம் செய்தவர் என்று பெரிதும் வணங்க தோன்றுகிறது அந்த ராமசாமி முதலியாரை. ஆனால் ஏடு பிரித்ததும் உள்ளம் கலங்கியது உ.வே.சா. ஐயருக்கு. இடவலமாய் சுழலும் பூமிக்கு எதிராக வலையிடமாய் சுற்றத் தொடங்கியது உ.வே.சாவின் தமிழறிந்த தலை. அவர் எழுதுகிறாரு, பாடபேத கடலுக்கு கரைகாணவே முடியவில்லை, மனம் போன போக்கிலே எழுதிய கனவான்களால் விளைந்த விபரீதம் எவ்வளவோ ஏட்டில் உண்டு,
இது கொம்பு, இது சுடி என்று வேறி விரித்து அறிய முடியாது. மெய்யெழுத்துக்களுக்கு புள்ளியே இராது. ரகரத்துக்கும் காலுக்கும் வேற்றுமை தெரியாது. சரபம் சாபமாகத் தோற்றும், சாபம் சரபமாகத் தோற்றும் என்று உள்ளங்கலங்கும் ஓவேசா ஒப்பீடு செய்து உரழ்ந்து பொருள் காண வேறு வேறு படிகள் தேடி ஊர்தோறும் அலைகிறார். தஞ்சாவூர் விருட்சபதாச முதலியார் என்பவர் வீட்டில் பழஞ்சுவடிகள் உள்ளதறிந்து அவரது சமணர் சில தஞ்சாவூர் கணவான்களை அழைத்து கொண்டு செல்கிறார். அவர் தேடிச் சென்ற சிந்தாமணி பிரதி பரணில் இல்லை, பையில் இல்லை, அலமாரியில் இல்லை, அடிமனை அறையிலும் இல்லை, முதலியாரின் பூஜை அறையில் இருக்கிறது. பிரதி கேட்டதற்கு முதலியார் என்ன சொன்னார் என்று எழுதுகிறார் ஓவேசா. ஜைனர்கள் முதலியார்களாகவும் முதலியார்கள் ஜைனர்களாகவும் இருந்த காலம் அது, இருக்கின்ற காலமும் இது. அவர் சொல்றாரு, யுஎஸ் எழுதுறாரு இப்படி, ஜைனர்களுக்குத்தான் கொடுப்பேனே தவிர மற்றவர்களுக்கு தரமாட்டேன். அப்படி தருவது எங்கள் சம்பிரதாயங்களுக்கு விரோதம். எவ்வளவோ ரகசியங்கள் பொருந்திய சிந்தாமணியை வெகு சுலபமாக நீங்கள் படித்து பார்க்க முடியாது. அந்நிய மதத்தினராகிய உங்களுக்கு கொடுப்பதனால் எங்களுக்கு சாபம் சம்பவிக்கும். ஒரு ஏடு தேடுகிற போது அடைந்த பதில், தமிழ் எங்கிருந்தெல்லாம் எப்படி இருந்தெல்லாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களே, விட்டுவிடலாமா தமிழை? ஒரு எழுத்தை, ஒரு சொல்லை விட்டுவிட முடியுமா? இதை பயிலும் போது எனக்கோர் ஐயம். ஜைனரிடம் ஐயர் பிரதிதானே கேட்டார், பெண்ணா கேட்டார்? அதற்கா இத்துணை ஆட்சேபனை? இப்ப நான் திருப்பி படிக்கிறேன். ஐயர் சாமியார் போய் உங்க வீட்டில் பெண் உங்க வீட்டில் நான் பெண் எடுக்க போறேன்னு சொல்லி தான் அவர் என்ன பதில் சொல்லுவாரோ அதுதான் பாருங்க. ஜைனர்களுக்குத்தான் கொடுப்பேனே தவிர மற்றவர்களுக்கு தரமாட்டேன். அப்படி தருவது எங்கள் சம்பிரதாயங்களுக்கு விரோதம். எவ்வளவோ ரகசியங்கள் பொருந்திய சிந்தாமணியை வெகு சுலபமாக நீங்கள் படித்து பார்க்க முடியாது. அந்நிய மதத்தினராகிய உங்களுக்கு கொடுப்பதனால் எங்களுக்கு சாபம் சம்பவிக்கும். பெண் கேட்டால் என்ன மறுமொழியோ, பிரதி கேட்டாலும் இதே மறுமொழி. கலங்கவில்லை ஓவேசா. தன் முயற்சியில் சற்றும் மனந்தளராத விக்ரமாதித்ய ஐயர் துக்காராம் என்ற மராட்டியர் ஒருவரை துணைக்கழித்து சென்ற பிறகுதான் பூஜை அறையில் இருந்த சமணச்சுவடி ஐயராகிய சைவருக்கு மதம் மாறியது. பயில பயிலத்தான் தெரிந்தது சிந்தாமணியை பதிப்பிக்க தமிழறிவு மட்டும் போதாது, சமணப் பேரறிவும் வேண்டும் என்று. ஜைனரிடம் சென்று சமயமறிந்தும் நயந்தும் பயந்தும் கெஞ்சியும் சந்தேகங்களை தெளிந்து கொண்டார். சைவத்திலே புழங்கி வரும் பஞ்சாட்சரம் சமணத்திலும் ஓரிடத்தில் பயந்து வருவது கண்டு குழம்பி நின்றார் தமிழ் தாத்தா. பஞ்சாட்சரம்ங்கிற ஒரு சொற்புரயோகம் உரையில வந்திருக்கு சீவக சிந்தாமணியில. பஞ்சாட்சரம் என்பது சைவர்களுக்கு அறிய சொல்லாயிற்று, சமணத்திற்கு எப்படி போச்சு? நீங்களும் நானுமாக இருந்தால் அதை சாய்ஸில் விட்டுருப்போம். அழுதார். ஓரிடத்திலே திருத்தங்கு மார்பன் புனலாட்டிலே உயிர் போகின்ற யமலிக்கு தானும் வருந்தி பஞ்சாட்சரமாகிய மந்திரத்தை கொடுத்தபடியும் என்றிருந்தது. இது ஜைன நூலாயிற்றே, பஞ்சாட்சர மந்திரம் இங்கே எப்படி புகுந்து கொண்டது என்ற சந்தேகம் வந்தது. வேறிடங்களில் உள்ள உரையால் பஞ்ச நமஸ்கார மந்திரம் என்று தெரிந்தது. ஜைன நண்பர்களை விசாரித்தேன். அவர்கள் மிகவும் எளிதில் அருகர், சித்தர், ஆச்சாரியர், உபாத்தியாயர், சாதுக்கள் என்னும் பஞ்ச பரமேஷ்டிகளை வணங்குவதற்குரிய ஐந்து மந்திரங்களை பஞ்ச நமஸ்காரம் என்று சொல்வது சம்பிரதாயம் என்று தெளிவுறுத்தினார்கள். இது என் சரித்திரம். உண்மை என்ற ஒளியின் மையத்தை அடையும் வரை ஐயரின் பயணம் ஓய்வதில்லை என்பதற்கு இந்த ஒற்றை சம்பவம் உயர் சான்றாகும். மரம் ஓய்வெடுக்க நினைத்தாலும் காற்று விடுவதில்லை. சீவக சிந்தாமணி பதிப்பு நிறைந்ததும் அலுப்பு மிகுதியால் அச்சகத்தில் உறங்கி போன ஐயர் பெருமகனை இந்தாருங்கள் பத்துப்பாட்டு என்றொரு குரல் எழுப்புகிறது. இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஒரு சீவக சிந்தாமணி பதிப்பதுக்கு மட்டுமே உடம்பு நொறுங்கி போயிடுது. எட்டு பிரதிகள், உங்களுக்கு ரொம்ப வணக்கம் ஐயா, உங்களுக்கு ரொம்ப வணக்கம். சாதாரண பணி அல்ல, ஒரு பதிப்பு பணி ஒரு ஜென்மமே போகும். முடிச்ச ஒண்ணுங்க பாருங்க, என்ன பாருங்க? சீவக சிந்தாமணி பதிப்பு நிறைந்ததும் அலுப்பு மிகுதியால் அச்சகத்தில் உறங்கி போன ஐயர் பெருமானை இந்தாருங்கள் பட்டுப்பாட்டு இன்னொரு குரல் எழுப்புகிறது. வேலூர் வீரசைவராகிய குமாரசாமி ஐயரே
அவரை குரல் கொடுத்து எழுப்பியவர். தமிழ் தொண்டு தொடர வேண்டும் என்று தமிழ் அன்னையே இவர் மூலம் கட்டளையிடுகிறாள் என்று கருதி கொண்ட ஐயர் அவர் கையில் 50 ரூபாயை அள்ளித்தந்து அனுப்புகிறார். 10 பாட்டுக்கு 50 ரூபாயெனில் 1 பாட்டுக்கு 5 ரூபாய். ப்ரொடியூசர் கணக்கு பார்த்திருக்கார் நடராஜன். 1 பாட்டுக்கு 5 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. முல்லைப்பாட்டுக்கு 5 ரூபா, முருகு பொருணாறு 12 முல்லை, பெருகு வடமதுரை காஞ்சி, மறுவினிய கோட நெடுநல்வாடை, கோல்குறிஞ்சிப்பட்டின பாலை கடாத்தோடும் 10. இந்த 10க்கும் 5 ரூபா கொடுத்து 50 ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு. அன்னைக்கு 50 ரூபா, இன்னைக்கு 5 லட்சம் பெருந்தொகை. இன்னைக்கு 5 லட்சம், 5 கோடி சொல்ல முடியாது, அது அரசியல்வாதிகளுக்கு, அது தமிழறிஞர் எடுக்கிறார்கள். 50 இன்னைக்கு அது சொல்ல 5 லட்சம் சொல்ல 50 ரூபா அன்னைக்கு. அதன் பிறகு ஐயரை 10 பாட்டு என்ற பேய் பிடித்து ஆட்டுகிறது. 10 பாட்டை, இது ரொம்ப முக்கியமான சம்பவம் சொல்கிறேன், தமிழ் உலகத்துக்கு செறிந்த சம்பவம், ஜனரஞ்சகமாக தெரியாத சம்பவம், இது சொல்லும் ஐயருடைய பெருமை என்னென்னு. 10 பாட்டை பதிப்பிக்க அவர் பட்ட பாடுகளும் உற்ற துயர்களும் எத்துணை என்பதை எண்ணி பார்க்க நிகழ ஒன்றை நினைவுகூறலாம். 10 பாட்டின் 8ஆம் பத்தாகிய குறிஞ்சிப்பாட்டு ஆரிய மன்னன் பரகதத்தனுக்கு தமிழ் அறிவிக்குமாறு கவிழர் பாடியது. தமிழ்நாட்டின் புவியியல், தமிழின் தொல்லியல், சொல்லியல், தமிழின் வாழ்வியல் இவற்றின் செழுமை காட்டும் செய்யுள்ளது. தினைப்புணம் காக்கச் சென்ற மலைவாணர் மகளாகிய தலைவியும் அவள் தோழியும் அருவி நீரில் ஆடி முடித்து மலைப்பாறையில் கொய்து கொய்து குவிக்கிறார்கள் கொழும்பூக்களை. குவிக்கப்பட்ட பாறைக்கும் கொள்ளைவாசம் தரும் அந்த 99 பூக்களின் பெயர்களை வரிசைப்படுத்துகிறார் போலவர். அங்க சொன்னீங்க பாருங்க, ஆன்னு அதான் ரசனை. எதுக்கு சொல்ல தெரியுமா? குவிக்கப்பட்ட பாறைக்கும் கொள்ளைவாசம் தரும் அந்த 99 பூக்களை. அங்க ஒருத்தர் ஆனாரு, ஒருத்தர் மேடையில் கவிதை படிச்சுட்டு இருந்தான். அவள் கூந்தலிலே பூபாரம், கண்களிலே தனபாரம், கண்களிலே மைபாரம், நெஞ்சிலே தனபாரம்னா, கீழே ஒருத்தன் அபாரம்னா, அதான்டா கவிதைனா. அந்த ஹா சொன்னீங்க பாருங்க, அந்த ஹா ஒரு வார்த்தைக்கு தான் இந்த கட்டுரை காத்திருக்கிறது. அந்த பூக்களில் 3 பூக்களின் பெயர்கள் மட்டும் ஏட்டில் இல்லை. அது மட்டும் இல்லை, புரியாத எந்த சொல்லின் பொருளை தேடுகிறோமோ அந்த சொல் மட்டும் எல்லா அகராதிகளிலும் மாயப்பொய் பலகாட்டி மறைவதைப் போல விட்டுப்போன அந்த 3 பூக்கள் மட்டும் எந்த பிரதியிலும் இல்லை. பூவிழந்த கைம்பெண்ணாய் புலம்புகிறார் உவேசன். பூவிழந்த கைம்பெண்ணாய் புலம்புகிறார் உவேசா. 261 அடிகள் கொண்ட குறிஞ்சிப்பாட்டில் 64 மற்றும் 65ஆம் அடிகளில் தொடுக்கப்பட்ட பூக்களே விடுபட்டுள்ளன. ஒன்சங்காந்தள், ஆம்பல் அணிச்சம், தங்கய குவளை, குறிஞ்சி வெட்சி, செங்கோடு வேரி, டேஷ் 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 கூவிளம், இந்த 3 மட்டும் இல்லை. இங்கே விடுபட்டு போன மலர்கள் எவை? எந்த ஏட்டிலும் கிட்டவில்லையே, என்னடா இந்த குறிஞ்சிக்கு வந்த சோதனை என்று வேதனை உற்ற பொழுது ஐயரின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது. நாம் தேடாத இடம் தர்மபுர ஆதீனம் மட்டும்தான். அங்கு சென்று தேடினால் என்ன? ஆனால் தம்மை ஆதரிக்கும் திருவாவடுதுறை மடத்துக்கும் தர்மபுர ஆதீனத்துக்கும் மனஸ்தாபம் என்ற சொல்லை ஐயர் பயன்படுத்தினாலும் உண்மையில் 2 மடங்களுக்கிடையே வழக்கே நடந்து கொண்டிருந்த காலம் அது. அங்க இவங்க போக முடியாது, இங்க அவங்க வர முடியாது, 2 மடங்களுக்கு ஒரு தீண்டாமை இருந்திருக்கு. அப்போ திருவாவடுதுறை மடத்துக்கு போக முடியாது. ஐயர் துணிந்து விட்டார். தமிழ் மானம் காப்பவன் தன்மானம் பார்ப்பதில்லை. தம்மை பெரிதும் ஆதரித்து வரும் திருவாவடுதுறையின் சம்மதம் பெற்று தர்மபுரம் புகுந்தார். உயரமான குத்து விளக்குகளின் ஒளியில் இரவெல்லாம் தேடி தேடி கடைசியில் ஓர் ஏடு கண்டார். நான் எந்த பாகம் காணாமல் தவித்தேனோ அதை ஓர் ஏட்டிலே பார்த்தேன். என் உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரே மயிர்கூச்சல் உண்டாயிற்று என்று எழுதுகிறார் உவேசா. தேமா, மணிச்சுகை, உரிதுனார் அவள் சொத்து உந்தூள், இந்த 3 பூதான். தேமா, மணிச்சிகை, உந்தூள். இந்த உந்தூள்ங்கிறது பெருமூங்கிற்பு, மூங்கிற்பு. இந்த 3 எந்த ஏட்டிலுமே இல்லை,
ஆச்சரியம். எல்லாருக்குமே சந்தேகம் இருந்திருக்கு, யாருமே எழுதல. சொந்த பூ எழுதுவதற்கு துணிச்சல் இல்லை. தேமா, மணிச்சிகை, உந்தூள் என்ற மூன்று மலர்களின் பெயர்கள் கண்டதும் இழந்த குழந்தையை கண்டெடுத்த தாயானேன் என்று அழுது மகிழ்கிறார் தமிழ் தாத்தா. அவரது கண்ணீரின் மிச்சம் தமிழ்தாயின் கண்களிலிருந்தும் வழிந்திருக்க கூடும். சிறப்பதிகாரத்தின் செப்பமான பிரதி தேடி அவர் ஊர்தோறும் அலைந்த கதை நினைத்தால் ஊருங்கண்ணீர் ஊறும். திருச்சி சபாபதி முதலியார், பாகர்பட்டி சீனிவாசன் ஆயக்கர், தாரமங்கலம் ஆதிசைவர் வீடுகளிலும் தேடி தேடி ஏமாற்றமுற்று கரிவலம் வந்த நல்லோர் பால்வண்ணநாதன் சந்நிதி அடைகிறார். அது வரகுணபாண்டியன் ஏட்டுச் சுவடிகளையெல்லாம் கூட்டுவித்த ஆலயம். தேவஸ்தானத்தின் தர்மகர்த்தாவிடம் அந்த எட்டு சுவடிகளெல்லாம் எங்கே என்று கேட்கிறார். அதில் தர்மகர்த்தா சொல்றாரு, ஆகம சாஸ்திரத்தில் சொன்னபடி அவற்றை நெய்யில் தோய்த்து ஹோமம் செய்து விட்டார். இத்தனை வருஷத்துக்கு போற உங்க நெஞ்சு பதறது இப்படி. அன்னைக்கு அந்த கணவன் என்ன துடிச்சிருப்பார். இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஐயோ சுச்சுங்கிறீங்க, ஏதோ நம்ம வீட்டு செல்வம் போன மாதிரி துடிக்கிறீங்கல்ல தமிழர்கள். ஒரு கிழவை எப்படி துடிச்சிருப்பாரு? அதற்கு ஊவேசா சொன்ன மறுமொழியில் தான் அவரது முற்போக்கு முகங்காட்டுகிறது. ஊவேசா மீது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. இதை நான் சொல்வது சுகம், சொல்லி ஆகணும், அப்போ தான் நான் உண்மையாக இருப்பேன். ஊவேசா மீது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவர் மகாகவி பாரதியை மதித்ததில்லை. பாரதியை அரசாங்க விரோதி என்றும் வருணாசிரம ஒழுக்கத்தை தூவென்று தள்ளியவர் என்றும் இவரையும் இவருடைய கொள்கையையும் இவரது தமிழையும் கூட ஐயர் மதித்திருந்தனர் என்பதற்கு சான்று யாதும் இல்லை என்று வையாபுரி பிள்ளை எழுதுகிறார். வையாபுரி பிள்ளை ரொம்ப தவிர்த்த முடியாத அருள். அவரு தமிழர்களின் காலத்தை எல்லாம் பின்னு கொண்டு வந்துடுறாரு சொல்றீங்கல்ல, அதை மட்டும் விட்டுட்டு அவருடைய உண்மைகளை அப்புறம் எடுத்துக்கணும். எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துருவார். திருவள்ளுவரத்து பின்னாடி வருவார், எல்லாமே பின்னாடி கொண்டு வந்துருவார். அவருடைய 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 கொள்கை அது. உண்மை இருந்திருக்கு, அதை தவிர அவர்கிட்ட ஆராய்ச்சி வெறி. இங்கே பாருங்க, ஊவியசாமி இது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவர் மகாகவி பாரதியை மதித்ததில்லை. பாரதியை அரசாங்க விரோதி என்றும் வருணாசிரம ஒழுக்கத்தை தூவென்று தள்ளியவர் என்றும் இவரையும் இவருடைய கொள்கையையும் இவரது தமிழையும் கூட ஐயர் மதித்திருந்தனர் என்பதற்கு சான்று யாதும் இல்லை என்று வையாபுரி பிள்ளை எழுதுகிறார். தமக்கு நடந்த பாராட்டு விழாவில் பாரதி இயற்றி வந்த வாழ்த்துப்பா ஒன்றை பாட சாமிநாத ஐயர் அனுமதிக்கவில்லை. கார்த்திகேசு சிவத்தம்பி, ஆ மார்க்ஸ், இருவரும் இப்படி எழுதுகிறார்கள். எனவே ஊவேசாவை ஒரு பிற்போக்குவாதி என்றே பெருங்கெடுத்து கொண்டிருந்தேன். ஆனால் ஆகம விதிகளின்படி சுவடிகளை எரித்து விட்டோம் என்ற தர்மகர்த்தாவின் பதிலுக்கு ஊவேசா சொன்ன மறுமொழி அந்த வருத்தத்தை சற்றே போக்கியது. அவர் சொன்னது இது, அப்படி சொல்லியிருந்தால் அந்த ஆகமத்தை அல்லவா முதலில் ஆகுதி செய்திருக்க வேண்டும். எந்த ஆகமண்டா சொன்னது? தமிழ் பாட்டை எரிக்க சொல்லி ஹோமத்துக்கு விறகு வேணுமா, எங்கள் பிரணயோலை வேணுமா? ஹோமம் செய்வதற்கு குச்சிகளை பொறுக்கிக்கோ, சுள்ளிகளை பொறுக்கிக்கொள், எங்கள் தமிழின் பனைஓலை தானா ஆகமத்துக்கு கிடைத்தது ஆகுதி செய்ய? அப்படி சொல்லி இருந்தால் அந்த ஆகமத்தை எல்லாமா முதலில் ஆகுதி செய்திருக்க வேண்டும். ஊவேசா பதில், பாரதிய மதிக்காததுக்கு இது எனக்கு ஆறுதலாக இருந்தது. ஒன்றிரண்டு அல்ல, ஒரு நூறு சொல்லலாம் ஐயரின் பெருமைகளை. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தமக்கு தந்த தமிழ் பெரும்புலமையை அரும்பத உரைகளுக்கே அர்ப்பணித்ததை சொல்லவோ, பத்துப்பாட்டு மொத்தத்தையும் புறநானூர் உட்பட எட்டுத்தொகையில் ஐந்தனையும் சீவக சிந்தாமணி சிலப்பதிகாரம் மணிமேகலை என்ற ஐம்பெருங்காப்பியங்குளில் மூன்றனையும் மீட்டெடுத்து பதிப்பித்த மேதமை சொல்லவோ, மணிமேகலையை பதிப்பித்த போது அதன் ஆழ்பொருள் காண பௌத்த மதத்தின் பேரறிவை விரைந்து பெற்ற வேட்கை சொல்லவோ, சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கியாங்கு இவள் உயிர்தவச் சிறிது காமமோ பெரிதே என்ற குறுந்தொகையை பதிப்பிக்கும் இடத்து அது பெரிதே காமம் என் உயிர்தவச் சிறிதே என்று கலித்தொகையில் ஆண்டு வரலாயிற்று என்று ஒப்புமை காட்டும் ஒப்பிலா பெருமை சொல்லவும்,
குறுந்தொகைய சொல்ற போது இது கலித்தொகையில வந்திருக்கு சொல்றது எத்தனை பேருக்கு அந்த ஞானம் வரும்? அந்த காலத்துல சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி அங்கு இவள் உயிர்தவ சிறிது காமமோ பெரிதே என்ற குறுந்தொகையை பதிப்பிக்கும் இடத்து அது பெரிதே காமம் என் உயிர்தவ சிறிதே என்று கலித்தொகையில் ஆண்டு வரலாயிற்று என்று ஒப்புமை காட்டும் ஒப்பிலா ஞானம் சொல்லவோ கும்பகோணம் கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் பேராசிரியராய் பெரும்புகழ் பெற்றவராய் பட்டங்களும் விருதுகளும் சூழ பெற்றவராய் திகழ்ந்த காலையிலும் ஏட்டுப்பணிக்கே தம் உயிரை ஒப்படைத்த உயர்குணம் சொல்லவோ தம் தமிழுக்கு பொருள் உதவி செய்த பொன்மன வேந்தர்களாகிய சேதுபதி அரசர் பாரவனத்தம் ஜமீன்தார் பாண்டித்துறை தேவர் சிறுவயல் ஜமீன்தார் முத்துராமலிங்க தேவர் போன்றவர்களை செம்பதிப்புகளில் நினைவு கூர்ந்த செய்நன்றி சொல்லவோ எவ்வளவு சொன்னாலும் தகும் அந்த தமிழ் பெருங்கிழவனுக்கு இத்துணை இடர்பட்டு நம் முன்னோடிகள் சேர்த்து வைத்த தமிழ்ச் செல்வத்தை போற்றியும் புகழ்ந்தும் காத்தும் கற்பித்தும் வாசித்தும் வாழ்ந்தும் வருவதுதான் அந்த முன்னோர்களுக்கு நாம் செலுத்தும் முதல் மரியாதையாகும். உத்தமதானபுரம் ஊவேசாவின் சொந்த ஊராயினும் அவர் பிறந்த கிராமம் சூரியமூலை. உத்தமதானபுரம் ஊவேசாவின் சொந்த ஊராயினும் அவர் பிறந்த கிராமம் சூரிய மூலை. அவரை எப்படி பாடி பரவுவது? சூரிய மூலையில் பிறந்த ஆரிய மூளையே, சூரிய மூலையில் பிறந்த ஆரிய மூளையே, உனக்கு என் திராவிட வணக்கம், நன்றி.